أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله العظيم الله كلا بحرم أرمنا يقوم محمد رسول الله صلى الله عليه وسلم أبرقل ميدهم நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கைக்குரிய ஒரு இரவில் சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். நீண்ட நேர சொற்பொழிவுக்கான எண்ணமில்லை. சிறிது நேரம் இந்த இரவை பற்றி, இந்த இரவில் நாம் செய்ய வேண்டியதை பற்றி உள்ள விஷயங்களை நினைவூட்டுவது கடமை என்ற அடிப்படையில் ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு உரையாட நினைக்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா காலங்களில் சிலவற்றை, இடங்களில் சிலவற்றை அவன் மேம்படுத்தி வைத்தான். அதனால்தான் இபாதத்துகளாக இருந்தாலும் துவாக்களாக இருந்தாலும் சில இடங்களில் கேட்கிற போது ஒப்புக்கொள்ளப்படும், சில நேரங்களில் கேட்கிற போது ஒப்புக்கொள்ளப்படும். ஒரு காபாவிலே துவா செய்வது போல், ஒரு அரஃபா மைதானத்திலே துவா செய்வது போல், சாதாரண இடங்களை விட அந்த இடங்கள் துவாவிற்கும் இபாதத்திற்கும் பேறு பெற்றவை. அதுபோல அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் நேரத்தை, வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவில், வருஷத்திலே புனித ரமலானில், எல்லாவற்றிற்கும் மேலாக லைலத்துல் கத்ரில் அல்லாஹ் துஆக்களை ஒப்புக்கொள்ளுகிறான், இபாதத்துகளை பன்மடங்காக கூலி தருகிறான். இதுவெல்லாம் காலங்களில் சிலவற்றிற்கு சிலவற்றை விட இறைவன் மேம்படுத்தி வைத்த அருளுக்குரிய பொழுதுகளாகும். அதிலே மிக முக்கியமானது புனித ரமலானுடைய லைலத்துல் கத்ர். ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்கிறது குர்ஆன். கரெக்டாவே ஆயிரம் மாதம் என்று சொன்னால் ஒரு இரவின் வணக்கம் 88 வருஷத்திற்கு சமம். நமக்கு தெரியும் ஆயிரம் வருடத்தை வருடங்களாய் பிரிக்கிற, மாதங்களாய் கணக்கு போடுகிற போது 88 வருஷ இபாதத்து ஒரு லைலத்துல் கத்ரில். அப்படி என்றால் ஒரு 60 வருஷமோ 70 வருஷமோ வாழுகிற இந்த உம்மத்தினுடைய ஒரு முஸ்லிம் அவன் பருவம் எய்திய நாளிலே இருந்து சுமாராக ஒரு 50 லைலத்துல் கத்ர் அவனுக்கு கிடைக்குமானால் எக்கச்சக்கமான வருஷங்கள் அவன் ஆயுள் பெற்றவனாக ஆகுவான். நான் சொல்ல வருவது, முந்தைய எந்த சமுதாயத்திற்கும் இப்படி ஒரு இரவு இல்லை, லைலத்துல் கத்ர் இல்லை. நமக்கு மட்டும் ஏனென்றால் அவர்கள் எல்லாரையும் விட நம்முடைய ஆயுசு கம்மி. 900,000 வருஷங்கள் நூஹ் அலைஹிஸ் ஸலாமினுடைய கூட்டம், 600-700 வருஷங்கள் இஸ்ரவேலர்களுடைய கூட்டம், சாதாரணமாக 500-600 வருஷம் மூசா அலைஹிஸ் ஸலாமின் கூட்டம், ஃபிரௌன் இறக்குகிற போது வயது 400. இப்படியெல்லாம் எல்லோருக்குமே ஆயுள் நீட்டமாக இருக்கிற போது, நீளமாக இருக்கிற போது இந்த உம்மத்தினுடைய ஆயுள் 60 வருஷத்திலிருந்து 70 வருஷம் வரை பெரும்பாலும். அஹ்மார் உம்மத்தி மாபைன சித்தீன இல சபீன், என் உம்மத்தில் பெரும்பாலானவரின் ஆயுர்காலம் 60-70 இடையில். நாம் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, 70 மேல போனஸ், நிறைய போனஸ்ல ஓடுது 70 தாண்டி. அப்படியானால் நமக்கு அந்த ஆயுள் தர வேண்டும். இஸ்ரவேலர்களின் ஆயுள், நூஹ் அலைஹிஸ் ஸலாமினுடைய ஆயுள் தருவதற்கு ஒரே வழி, இப்படி ஒரு இரவை கையில் கொடுத்து விட வேண்டும். இதுல கரெக்டா லைலத்துல் கத்ர மட்டும் கேட்ச் பண்ணி
ஒரு 50 வருஷம் லைலத்துல் கத்ர் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஆயுசை விட நூகலி இஸ்லாம் ஆயுசு கம்மி, நாம் அதிகம், நூகலி இஸ்லாம் கம்மியாக போயிடுவாங்க. ஒரு நேரத்தில் சர்வசாதாரணமாக 500 வருஷமெல்லாம் இருந்தாங்க. இஸ்லாம் வேடிக்கையாக உலமாக்கள் சொல்லுவாங்க, கிழவி ஒரு கிழவி 500 வருஷத்தில் மௌத்தா போயிட்டான் நம்ம பையன், உட்காந்து அழுதுட்டு இருந்துருக்குது ஒப்பாரி வச்சு, என்ன சொல்லி தெரியுமா, அல்ப ஆயுஷில் போயிட்டான்னு அழுதுருக்கு. அப்போ தான் யாரோ போய் சொன்னாங்களா, 500 வருஷம் வாழ்ந்துருக்கான் அல்ப ஆயுஷில் போயிட்டான்னு அழுவுற பின்னாடி ஒரு உம்மத்து வரும், உம்மத்து முகமது யான் அதுக்கு பேர். அந்த உம்மத்தோட மொத்த வயசே 60-70 தான் சொல்கிறப்போ கிழவி சொல்லுமா, 2 சஜிதாலேயே சரியாக போயிருமே, 60 வருஷம் 2 சஜிதாவுக்கே சரியாக போயிருமே, திரும்பி பார்ப்பதற்குள்ளாக ஆயுசு முடிந்து போய்விடுகிறது. எனவே நீண்ட ஆயுளை அல்லாஹ் நமக்கு தருவதற்கு செய்த ஏற்பாடு தான் லைலத்துல் கத்ர் என்பது. அந்த லைலத்துல் கத்ர் ரமலானில் இருக்கிறது, கடைசி பத்தில் இருக்கிறது, கடைசி பத்தின் ஒற்றைப்படையில் இருக்கிறது. அந்த ஒற்றைப்படையில் 27 இருக்கலாம் என்பது பெரும்பாலான மார்க் அறிஞர்களின் கருத்து. ஒரு சில பேருக்கு இதில் கருத்து வேறுபாடெல்லாம் வரும் இல்லையா, அது என்ன 27 மட்டும், 25, 29, 23, எல்லா ஒற்றைப்படைகளும் இபாதத்திற்குரியவை சந்தேகமில்லை. பெரும்பாலான மார்க்க அறிஞர்களின் கருத்து 27 என்பதால் 100 வருஷமாக ஒற்றைப்படைகளை சிறப்பு செய்தாலும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பை 27 தருகிறோம், வேற ஒன்றும் இல்லை. குறிப்பாக இது போன்ற ரமலானிலும் அல்லாஹ் ஏதோ கொஞ்ச நெஞ்சம் வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தானே என்பதற்காக பெரிய மகிழ்ச்சி கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏன்னா நிறைய மவுத்துகள் போன ரம்ஜானில் இருந்து நீங்கள் எடுத்தால், கடந்த ரமலானில் இருந்தவர்கள் அல்லது அதற்கு முந்தைய ரமலானில் பள்ளியில் தொழுகை நடந்த போது இருந்த நிறைய பேர் அல்லாஹ் அழைத்து கொண்டார். கிட்டத்தட்ட இந்த 2 வருஷ காலத்தில் நம்முடைய நாடு, இந்த உம்மத்து முன்னெப்போதும் சந்திக்காத அளவுக்கு இந்த 2 வருஷத்தில் அதிக மவுத்துகளை சந்தித்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மவுத்து எல்லாருக்கும் வரலாம். ஒரு முசீபத்து ஏற்பட்டு அதனால் கொத்து கொத்தாக மரணம் என்றால் அல்லாஹுவை நோக்கி நாம் திரும்ப வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. எங்க திரும்பினாலும் இது வேலையாகாது. மருத்துவமனைகள் தீர்வு தர முடியாது, மருத்துவர்கள் தீர்வு தர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், மருத்துவமும் மருத்துவர்களும் தோற்று போகிற இடத்தில் அல்லாஹ் ரசூல் மட்டும்தான் இருக்கிறார்கள், அல்லாஹ் தான் இருக்கிறார். அவனை நோக்கி திரும்புவதற்கு, திரும்ப வைப்பதற்கு இறைவன் உலகத்தில் ஏற்பாடு செய்கிற சில முசீபத்துகளில் இதுவும் ஒன்று. வரக்கூடாததல்ல. சஹாபாக்கள்ல சுமார் 70,000 பேர் நல்லடியார்கள்லாம் காலரால பிளாக்ல மூத்தா போயிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான சஹாபிகள் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபைதா ரழியல்லாஹு, நிறைய சஹாபிகள் எல்லாம் அந்த ஒரு மிகப்பெரிய பிளாக் நோய் பரவிய போது சிரியா தேசத்தில் அங்கே மௌத்தானார்கள். எக்கச்சக்கமான சஹாபாக்கள். அதாவது இன்றைக்கு கூட நாம் குழி தோண்டி அடக்கி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு ஏற்பட்ட காலையிலும் மாலையிலும் கொத்து கொத்தாய் ஏற்பட்ட மரணங்கள் குழி தோண்டி அடக்க முடியாததால் ஒரு ஹவுஸ் போல தோண்டி எக்கச்சக்கமான ஜனாசாக்களை ஒன்றாக போட்டார்கள் என்று தான் வருகிறது. இப்படிப்பட்ட அதிகமான மரணங்கள் ஏற்படுகிற நேரத்தில் அடக்கப்படுவதற்கு அதுதான் வழிமுறை என்று மார்க்கமும் சொல்லி தந்திருக்கிறது. இந்த புனித லைலத்துல் கத்ருடைய நேரத்தில் ஏராளமான இறப்புகளை யோசிக்கிற அதே நேரம் நாம் இங்கே யோசிக்க வேண்டியது, அல்லாஹ் நிறைய ரமலானை நமக்கு தர வேண்டும், ஆனாலும் இது கடைசி ரமலானாக நமக்கு இருக்குமோ என்கிற நீயத்தோடு தான் நாம் இந்த இரவையும் இந்த ரமலானையும் அணுக வேண்டும். பொதுவாகவே நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருவது, தொழுகை தொழுதாலும் கூட சல்லி சலாத்த முவத்தியை, இதுதான் கடைசி தொழுகை, முடித்த உடனே உனக்கு மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த லாஸ்ட் 2 ரக்அத்தில் எப்படி தொழுவாயோ நீ அதுபோன்று தொழுகு என்று சொல்லுவார்கள். அதுபோலத்தான்
இனி ஒரு ரமலான் உனக்கு வராது என்று ஒரு முடிவிருந்தால் இந்த ரமலானை நீ எப்படி எதிர்கொள்வாயோ, எப்படி அல்லாஹ்விடத்தில் அழுவாயோ, தொழுவாயோ, துவா செய்வாயோ, துதிப்பாயோ, இந்த லைலத்துல் கத்ருக்கான மரியாதை தருவாயோ, அதை செய்ய வேண்டும் என்பதனால் சொல்லுகிறேன். கடைசி ரமலானாக அல்லாஹ் வைக்கக்கூடாது, நாம அப்படி நினைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இன்னும் பல்லாண்டு ரமலானை சந்திக்கிற தௌஃபீகை தருவானா. ஹதரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய காரி, மிகப்பெரிய காரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை அமர வைத்து ரசூலுல்லாஹ் ஓதி காட்டி இருக்கிறார்கள். அந்த சஹாபி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், லைலத்துல் கத்ர் ரமலானில் உண்டு, அதன் இறுதி பத்திலே உண்டு, அதன் ஒற்றைப்படையிலே உண்டு, அதில் 27 உண்டு. குர்ஆனுடைய மிகப்பெரிய அறிஞருடைய கூற்றை, இது போன்ற நிறைய அறிஞர்களின் கூற்றை ஒட்டித்தான் 27 இந்த உம்மத்து அமல் செய்கிறது. குர்ஆனில் இருக்கிற ஆயத்திலேயே எந்த ஆயத்து ரொம்ப மகத்துவமான ஆயத்து, ஒரு ஆயத்து இருக்குது தெரியுமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. எல்லாரும் பேசாமல் இருப்பாங்க, இவங்க மட்டும் சொல்லுவாங்க, அது ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம். அதுதான் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து அவருடைய ரெண்டு தோல் புஜத்தில் தட்டி, லியுஹுனிகல் இல்மு, உன்னுடைய கல்விக்கு, உன்னுடைய ஞானத்திற்கு வாழ்த்து உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள், லைலத்துல் கத்ர் அல்லாஹுவின் மீது ஆணையாக 27. அதாவது சும்மா 27 சொல்லலை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக 27 அவங்க சத்தியம் பண்ணுறாங்க. அதாவது ஏன் இந்த உம்மத்து 27 இவ்வளவு காலமாக இப்படி ஒரு நாம் செஞ்சிட்ருக்கிறோங்கிறதுக்கான ஒரு சின்ன சில ஆதாரமான செய்திகளை சொல்லுகிறேன். அவங்கள்ட்டே வந்து ஒருத்தர் சொன்னார், நீங்கள் லைலத்துல் கத்ர் 27ங்கிறீங்க, இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஃபேமஸான சஹாபி, இந்த உம்மத்தினுடைய சட்ட மேதை, அவங்கள்ட்ட போய் கேட்டோம் லைலத்துல் கத்ர் எப்போன்னு கேட்டோம். அவங்க வந்து லைலத்துல் கத்ர்னு குறிப்பாகலாம் சொல்லாமல் வருஷம் பூரா தஹஜ்ஜுத்தோடு தான் கன்ஃபார்மாக லைலத்துல் கத்ர் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆண்டு முழுவதும் தஹஜ்ஜுத் தொழுதுட்டா அப்புறம் அவங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்காமையா இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களேன்னு சொன்னாங்க. அப்போ உபை இவனு காமிரதி எல்லாம்னு சொன்னார்கள், அல்லாஹ் இவனு மசூதுக்கு ரஹமத் செய்வானாக, இந்த உம்மத்தை நிறைய அமல் செய்ய வைக்கிறதுக்காக அவர் அப்படி சொல்லியிருக்கார். அந்த இவனு மசூத் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கும் தெரியும் லைலத்துல் கத்ர் 27 என்பது என்று சொல்லுகிறார்கள் உபை இவனு காமிரதி எல்லாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுதுல் குர்ஆன மின் அர்பை, நீங்கள் குர்ஆனை படிக்கிறதா இருந்தால் 4 படிச்சுங்க அப்படின்னு சஹாபாக்கள்ல 4 அடையாளப்படுத்தினதுல ஃபஸ்ட்டு இவர் பேர் தான் சொன்னாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிற பிரகாரம் 27 லைலத்துல் கத்ராக இருக்க வேண்டும், இருக்கக்கூடும் என்கிற அடிப்படையிலே அமல் செய்கிறோம். லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த நல்லடியார்கள் இபாதத்தை செய்தாலும் அதனுடைய கூலியை அல்லாஹு தஆலா ஒருபோதும் வீணடிப்பதில்லை என்கிறார். இந்த லைலத்துல் கத்ரை ஒருவேளை சரியாக இதுதான் லைலத்துல் கத்ர் என்கிற போது என்ன செய்யறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் டெய்லி நைட்டு வணங்கிட்டு இருக்கிறேன், ஒருவேளை எனக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சிருச்சுன்னா, இதா வஜத்து லைலத்துல் கத்ரி ஃபமாதா அகூல், லைலத்துல் கத்ர் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன ஓதணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் அவர்கள் வழியாக நமக்கும் சொன்னார்கள், அந்த இரவு நீ அதிகமாக ஓத வேண்டியது, அல்லாஹும்மா இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நீ மன்னிப்பவன், மன்னிப்பதைத்தான் நீ விரும்புகிறாய், என்னை மன்னித்து விடு, சங்கைக்குரியவனே கிருபையாளனே என்று இந்த மாதம் முழுவதும் நாம் அடிக்கடி ஓதி வருகிற இந்த துஆவை லைலத்துல் கத்ரை பெற்றால் கண்டிப்பாக இதை கேட்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே 27 என்பது நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி கொள்ளுவதற்குள்ள இரவு, நம்முடைய பாவங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி கொள்ளுவதற்குள்ள இரவு.
எக்கச்சக்கமான பாவங்கள் மலை போல குவிந்திருக்கிறது. ஒரு முன்னாடி உள்ள காலத்தை கவனிக்கிறப்போ இந்த காலம் நிச்சயமாக பாவம் அதிகம். எது அதிகமாகுதோ இல்லையோ பாவங்கள் அதிகமாகி கொண்டே போகிறது. ரெண்டு காரணம். ஒன்று, கருவிகள் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறோம் நம்ம. இன்னைக்கு நாம் தப்பு பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட என்னென்ன சாதனம் இருக்குதோ இந்த சாதனங்கள் எதுவும் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள்கிட்ட இல்லை. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள்கிட்ட அது இல்லை. அவங்க இந்த அளவுக்கெல்லாம் பாவம் செய்யறதுக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அன்னைக்கு இல்லை. இன்னைக்கு பூரா மெட்டீரியல்ஸ், எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் பாவத்தை அவன் இருக்கிற இடத்துல செய்கிறான். ஒரு ஊரில் ஒருத்தன் விபச்சாரம் செய்யணும்னா முதல்ல எல்லாம் அவன் ஊரை விட்டு எங்கேயாவது வெளியே போகணும். அப்படி இப்படி யாருக்கும் தெரியாமல் என்னென்னமோ நடந்து இதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாய் எல்லா பெரும்பாவமும் நடக்கிறது. ஆன்லைனில் வியாபாரம் நடக்கலாம், ஆன்லைனில் விபச்சாரமும் நடக்குது இல்லையா? நாம் எங்கள் இடத்துல நிற்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். வர்த்தகம் ஆன்லைனில் வேற. இன்ன வயதில் எனக்கு பெண் வேண்டும் என்றாலும் அல்லது இன்ன வயதில் எனக்கு ஆண் வேண்டும் என்றாலும் சப்ளை செய்கின்ற அளவுக்கு இணையதளங்கள் வந்துவிட்ட ஒரு மோசமான உலகத்தில் நாம் வாழ்கிறோம். கருவிகளால் கெட்டு போயிருக்கிறது துன்யா. அதே போல காசு பணங்களாகும். முன்னால ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட இவ்வளவு பெரிய பொருளாதார வசதி இல்லை, இந்த உம்மத்திட்ட இல்லை. இன்றைக்கு காசு புழக்கம் புரளுகிறது, அது நிறைய தவறுகளுக்கு வழிவிடுகிறது. எனவே கருவிகளால் பாவம் பெருகி இருக்கிறது, காசு பணங்களால் பாவம் பெருகி இருக்கிறது. ஆனா இந்த மூட்டையை ரொம்ப நாளைக்கு சுமக்க முடியாது, பாவ மூட்டை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது போல ஆதமுடைய மகன் சுமக்கிற மூட்டைகள்ல பாவத்தை விட கேவலமான சுமை வேற எதுவுமே இல்லை. சுமையை இறக்கி போட்டாகணும், சுமையை கழுவி ஆகணும். என்னால் இது தூக்க முடியாது, நம்ம வெயிட்லெஸ்ஸா மாறணும். அதற்கு அல்லாஹ் தந்தது தான் இது போன்ற இரவுகள். பூரா சுமைகளையும் இறக்கி வச்சாகணும். அல்லாஹ் அவைகளை மன்னிக்க காத்திருக்கிறார். நாம் கூட்டாக செய்கிற இந்த துவா மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு போனதற்கு பின்னால் அல்லாஹ் இந்த இரவை சொல்லுகிறான், ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் என்கிறான். ஃபஜ்ர் வரைக்கும், சூரிய உதயம் வரைக்கும் ரப்போடு நீங்கள் பேசுங்கள், தனியாக பேசுங்கள். வாயை கூட திறக்க வேண்டாம், உள்ளத்தோடு உரையாடுங்கள். இந்த மார்க்கத்தினுடைய மன்னிப்பின் மகத்துவத்தை போல எங்கேயும் எங்கேயும் இல்லை. ஆத்துல குளிச்சா மன்னிப்பு சில மதங்கள்ல, புனித நீராடிட்டு முங்கி எந்திரிச்சான்னா எல்லா பாவமும் போயிடும். சில இடங்களில் ஒரு 101 தேங்காயை உடைத்து விட்டால் பாவம் போய்விடும். பல இடங்களில் அந்த கூண்டில் போய் உட்காந்து தேவாலயத்தில் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவார். நான் இந்த பாவத்தை மன்னிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உன்னை மன்னிப்பாராக அப்படிம்பார், உன்னே அக்கௌண்ட்டு கிளியர் ஆயிடும், எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுரும். மோசமாக எப்படி எல்லாமோ பாவங்களுக்கு மன்னிப்பு பெறப்படுகிற உண்டியில் போய் கத்த பணத்தை போட்டு வந்துட்டான்னா ஒரு வருஷம் பாவம் ஓவருங்கிறான், முடிஞ்சதுங்கிறான். கேவலமாக இருக்கிற பல்வேறு மன்னிப்புகள் இங்கே மட்டும்தான் ரப்போடு உரையாடலாம். நம் பாவத்தை யார்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை, யார்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. கூட இருக்கிற மனைவிக்கு கணவனுக்கு தெரியாது, ரப்புக்கு மட்டும் தெரியும். ரப்போடு மட்டும் பேசி மன்னிப்பை பெற முடியும். அவன் மன்னிப்பின் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். சூரியன் மேற்கிலே இருந்து உதயமாகிற வரை மன்னிப்பு வாசல் திறந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய ரூஹு தொண்டை குழிக்கு வரும் வரை மன்னிப்பின் வாசல் திறந்திருக்கிறது. அது வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் கேட்கலாம். அதிலும் இது போன்ற இரவுகள் கிடைக்குமானால், ஒரு பெரிய வாய்ப்பாக அல்லாஹ் வழங்கினால், எவ்வளவு தூரம் நம்மள்ட இருக்கிற மூட்டைகளை எல்லாம் அவன்கிட்ட சொல்லணுமோ சொல்லி அழுதுற வேண்டியதான். ஒன்று தெரிஞ்சுக்கணும், அழுகணும். படைப்புகளுக்காக அழுவதை விட படைத்தவரிடத்தில் அழ வேண்டும். கூட பொண்டாட்டி மவுத்து, அத்தா மவுத்து, அம்மா மவுத்து, மகன் மவுத்து, மக மவுத்து, சொந்தக்கா எல்லாம் அழுகிறோம், எல்லாத்துக்கும் அழுகிறோம். பிஸ்னஸில் பெரிய நஷ்டம், அழுகிறோம். கைகாலில் அடிபட்டுருச்சு, அழுகிறோம்.
என்ன உலகத்தின் இழப்புகளுக்காக கண்ணிலிருந்து தண்ணீர் வருமானால், படைப்புகளுக்காக கண்ணீர் வருமானால், படைத்தவனுக்காக என்று ஒரு நாலு சொட்டுக்கு தண்ணி வந்தா போதும். உங்களுக்கு தெரியும், ஒரு ஈயனுடைய தலை அளவுக்காவது கண்ணில் தண்ணி வந்துருச்சுன்னா நரக நெருப்பு தீண்டாதுன்னு இருக்கு. அழ வேண்டும். சல்லாலி செல்லும் மதனை இல்லாவிட்டால் அழுவதை போன்று நடிக்கவாவது செய்யுங்கள் என்பார்கள். எல்லாத்துக்கும் மன்னிப்புண்டு. எவ்வளவு பெரிய அனுசிருதி எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு வயசான ஆள் வந்தார், ரொம்ப வயசு, கூணு விழுந்துருச்சு, கூணு விழுந்து தடியை ஊண்டிட்டு வர்றார். கூணு விழுந்த கிழவர்களை நம்மளும் பார்த்துருப்போம், 90 வயசு 100 வயசு, இவர் அதுக்கெல்லாம் மேலே உள்ளவர். அனுசிருதி எல்லாம் அன்பு வர்ணிக்கிறாங்க, கண்ணமெல்லாம் தொங்கி போச்சு, புருவம் இறங்கி கண்ணை மூடுகிற அளவுக்கு கிழமை, ரொம்ப வயசானவர், புருவம் இறங்கி கண்ணை மூடுகிற அளவுக்கு கிழவன், கூண் விழுந்திருக்கிறது, குச்சி பிடிச்சிருக்கார். வந்து ரசூலுல்லாட்ட சொன்னார், வாழ்க்கை பூரா நான் அல்லாவை கூப்பிட்டதில்லை, வாழ்க்கை பூரா அல்லாவை வணங்கினதில்லை, கூப்பிட்டதில்லை, நான் இப்போது திருந்துவதற்கு தயாராக இருக்கிறேன். சொல்லுவாங்கல்ல, வீடு வா வாங்குது, நம்ம வீடு போகுது, காடு வா வாங்குதுன்னு கபிரிஸ்தான் இவரை கூப்பிட்டுருக்கு, இவர் இங்கே வந்து நான் இப்போ திருந்துறேங்கிறார். அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்டார். சல்லாசன் சொன்னாங்க, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் சொல்லிட்டு, வலவு தகுனு அனானல் ஜபல், ஒரு ஒரு மலை போன்ற குவியலாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் திரும்ப கேட்டார், ஓ அதராத்தி ஓ ஷதராத்தி யா ரசூலல்லாஹ், வெளியில் சொல்ல முடியாத வெக்கக்கேடான வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன், அதையெல்லாம் கூட அல்லாஹ் மன்னிச்சிருவானா அப்படின்னு திரும்ப கேட்குறாரு அவர். சொல்றாங்க, ரொம்ப தூரம் வரைக்கும் அந்த அல்லாஹ் அக்பர் என் காதுல விழுந்துகிட்டே இருந்தது, அந்த சத்தம் தேயற வரைக்கும், அவர் போய் சேர்ற வரையும். அப்போ 100 வயசை கடந்த கிழவன், ஒரு தடவை கூட அல்லாஹுவை கூப்பிடாத கிழவன் கூப்பிடுகிற போது, வாழ்க்கையிலேயே நல்ல காரியத்தின் பக்கம் திரும்பி பார்க்காத, குற்றங்கள் அனைத்தையும் செய்து முடித்திருக்கிற ஒருத்தனுக்கு அல்லாஹ் இப்படி மன்னிப்பு தர முடியும் என்றால், கிருபையாளன் அவன், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீமுன்ல என்ன கேட்கிறோம், துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். கரீம்னா சங்கைக்குரியவன் அர்த்தம். கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவனுக்கு பெயர் கரீம். ரஹீம் என்றால் யார் கூப்பிட்டாலும் உடனடியாக, தன்னுடைய ஈமான் கொண்ட அடியார்கள் கூப்பிட்டால், அவர்களுக்காக இறக்கப்பட்டால் அவனுக்கு ரஹீம் என்று பெயர். மூசா அலைஹிஸ் ஸலாத்துட்ட ஒரு பொம்பளை குழந்தை இல்லைன்னு வந்து ஒரு அம்மா துவா செய்ய சொல்லுவாங்க, எனக்கு துவா செய்யுங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி. மூசா அலைஹிஸ் ஸலாமும் துவா செஞ்சுருவாங்க, யாரெல்லாம் இந்த பொம்பளைக்கு குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்னு. அல்லாஹ் வகையில் பதில் சொல்லுவான், அந்த பொம்பளைக்கு அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு விதியில் எழுதப்பட்டிருக்கு, லவ்ஹுல் மஹ்ஃபூதில் குழந்தை இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கு. குழந்தை இல்லைங்கிறக்கு வார்த்தை அகீம்ங்கிற வார்த்தை, ஐனு அகீம், அகீம்னா மலடு அப்படின்னு அர்த்தம். அந்த பொம்பளை அகீம்னு எழுதப்பட்டிருக்கு, அகீம்னா மலடுன்னு அர்த்தம். விட்டுட்டாங்க மூசா அலைஹிஸ் ஸலாம், சொல்லிட்டாங்க உனக்கு குழந்தை இல்லை, லவ்ஹுல் மஹ்ஃபூதில் கலா கதிரில் நீ அகீம்னு எழுதியிருக்குதாம்மா, அகீம்னா மலடு. போயிட்டாங்க. ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் சின்ன குழந்தையோடு அந்த பொம்பளை போகுது பார்த்துருவாங்க. மூசா அலைஹிஸ் ஸலாம் கேட்பாங்க, யார் குழந்தை, நீ குழந்தை இல்லைன்னு என்கிட்ட கேட்ட அல்லாஹ் சொன்னானே ஆகியம், என் குழந்தை தான் ரப்பு எனக்கு கொடுத்தான், நான் என் குழந்தை தான் வச்சுருக்கேன். மூசா அலைஹிஸ் ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செய்வோம், நீ வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூதில் அகீம்னு எழுதியிருக்கிறதா சொன்ன, அகீம்னா மலடுன்னு அர்த்தம்னு சொன்னேன், ஆனால் இப்போ பார்த்தா குழந்தையோடு போகுது. அல்லாஹ் வகையில் பதில் சொல்லுவான், அகீம் அகீம்னு நான் எழுதுகிறப்போலாம் கீழேருந்து இது ரஹீம் ரஹீம்னு என்னை கூப்பிடுது, யா ரஹீம் யா ரஹீம் யா அல்லாஹ்,
கிருபையாளனே இரக்கமுள்ளவனே, கிருபையாளனே இரக்கமுள்ளவனேன்னு திரும்ப திரும்ப கூப்பிடும் போது நான் அகீமை அழித்து விட்டேன், அந்த மலடு என்பதை அழித்து விட்டேன், நான் ரஹீமாக இருந்து விட்டேன். அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான் முஸ்லிம்களுக்கு. எந்த நேரத்தில் எப்படி கூப்பிட்டாலும், அதிலும் இது போன்ற இரவுகளிலே மாத்திரம், எங்களுடைய பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் மன்றாடுகிற போது, ஒருபோதும் அல்லாஹு தஆலா, பொதுவா குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது இறைவன் வைக்கப்பட மாட்டான் வரும், இன்னல்லாஹ லா யஸ்தஹீ மினல் ஹக், ஒன்னாவது ஜூஸ்லயே வருது ரப்ப வைக்கப்பட மாட்டான். உலகத்துல எல்லாருக்கும் வைக்க வரும், ரசூலுல்லாஹ் உட்பட ரசூல் வைக்கப்படுவாங்கன்னே வருது குர்ஆன்ல. லா யஸ்தஹீ மினல் ஹக், அவன் வைக்கவே பட மாட்டான்னு வருது. நான் ஒரே ஒரு இடம் மட்டும் அல்லாஹ் வைக்கப்படுறான், என்ன தெரியுமா? இந்த ஏந்தன கைக்கு ஒன்றும் கொடுக்காம விடுற இடத்துல அல்லாஹ் வைக்கப்படுறான். ரப்பு வைக்கப்படுற வேற இடமே கிடையாது, ஒரு இடம் கூட கிடையாது. அல்லாஹுவிற்கு வெட்கம் எப்போது வருகிறது என்றால், என்னை மன்னித்து விடு என்றோ அல்லது உன்னுடைய ரஹமத்து வேண்டும் மஃபிரத்து வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே கையேந்தி எந்த நேரத்தில் கேட்டாலும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹுத்தால மன்னிக்க தயாராக இருக்கிறான். அதுக்காக கொடுக்கப்பட்ட புனிதமான இரவு மன்னிப்பு. நீங்கள் நினைக்கலாம், அதான் அப்பப்போ கேட்குறோமே, போன லேலத்துக்கத்துலேயும் கேட்டோம், அப்புறம் பராத்தில் கேட்டோம், அப்புறம் இதில் கேட்டோம், அதில் கேட்டோம், ஓரளவு எல்லாம் போயிருக்குமில்லன்னு. போகிறதெல்லாம் இல்லை, நிறைய இன்னும் சேர்ந்துட்டே தான் இருக்குது. இது என்ன மாதிரினா, டோசேஜ் கூடுதா இல்லையா? நீங்கள் டாக்டர்கள்ட்ட போயிருப்பீங்க, இந்த சுகர் பேஷண்ட்டு, பிபி, இந்த கொலஸ்ட்ரால், இதெல்லாம் போனீங்கன்னு வைங்களேன், கொஞ்ச நாள் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த லைட் டோஸில் நீங்களும் நல்லா இருப்பீங்க, அது சாப்பிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நாள் கழித்து கேட்காது, டாக்டர்கிட்ட போனோன்னா அவர் கொஞ்சம் பவரை ஏற்றுவார், இன்னும் கொஞ்சம் எம்ஜி கூட்டுவார், கூட்டி சாப்பிடும்பார், அல்லது ஒரு வேளை போட்டிங்கள ரெண்டு வேளை போடுங்கம்பார், மூணு வேளை போடுங்கம்பார். என்னன்னு தெரியுமா, முதல்ல சொன்னபடி கேட்டது இப்போ கேட்காது. முதல்ல நான் சொல்ல வர்றது, இந்த சைத்தான், நம்ம நப்ஸு, அதுகளும் டெக்னாலஜியில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நாம் கொஞ்சம் திருந்திர மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளை கம்த்தருக்கு அதுக்கு வழி தெரியும். நம்மளை டோசேஜ் கூட்டுறதே அதுக்கு தான், சைத்தான் டோசேஜை கூட்டிகிட்டே இருக்கிறான், நஃப்ஸு கூட்டிகிட்டே இருக்குது. நாம் நினச்சிக்கிறோம் எல்லாம் மன்னிப்பெல்லாம், இல்லை இல்லை, போன லைலத்துல் கதிர்லேருந்து இந்த லைலத்துல் கதிர் வரையும் ஒரு மழை அளவுக்கு நிற்கிது. பேசினது, பார்த்தது, குடித்தது, வச்சது, அங்கே போனது, இங்கே போனது, மற்றவங்களை பற்றி கழுவி குடி, பெரிய மழை அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும், சைத்தானும் நஃப்ஸும் அவங்க அப்படியே இருப்பாங்கன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். நாம எவ்வளவு தூரம் கொஞ்சம் நல்லதை நோக்கி நகர்றமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்க டோசேஜை கூட்டுவாங்க, தூண்டிக்கிட்டே இருக்கும், தூண்டி அந்த நப்சு தூண்டுறதுதான் இதெல்லாம். நம்ம பரவாயில்ல, அவன்லாம் தொழுகவே இல்லை, நம்ம பரவாயில்ல, ஜும்மாவாவது தொழுகிறோம், அவன் அதுக்கே வர்றதில்லை, இதெல்லாம் இந்த நப்சு பண்ணுற வேலை. மற்றவனை அலங்காரமாகவே காட்டுறது, நீ செய்கிறத வந்து பயங்கர பில்டப் கொடுத்து மற்றவனை காட்டுறது. நம்மலாம் தகச்சது கரெக்டாக தொழுது, அது மாதிரி அவனுங்கள்லாம் தொழுகவே இல்லை, இந்த அவனுக்கெல்லாம் தொழுகவே இல்லைன்னு பேசுகிறப்பவே இவர் தொழுதது போயிடுச்சு. யார், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலியா யாரோ ஒருத்தர் தான் சஃபரில் போகும்போது அவர் ஜம்முன்னு அவர் பாட்டில் தொழுது முடிச்சுக்கிட்டு அந்த தூங்குறவங்கள சொல்லுவார், ஷாஃபி ரஹ்மத்துல்லாட்ட தான் சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள் தொழுகாமல் எத்தனை பேர் தூங்குறானுங்கன்னு. இவங்க சொன்னாங்க, இதுக்கு நீயும் எந்திரிக்காமையே இருந்திருக்கலாம், நீ எந்திரிச்சு தொழுது முடிச்சு போட்டு, இவங்கெல்லாம் பாரு தொழுகாமல் இருக்கானுங்கன்னு இல்லை, ஒன்று தொழுக முடிச்சு போச்சல்ல. இந்த நஃப்ஸ் இருக்கே இப்படி ஏதாவது செய்யும், நம்ம செய்கிறது எல்லாம் நல்லதாக காட்டும். நம்ம அதோட டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகுது, அதுவும் ஒரே மாதிரியெல்லாம் அது இருக்கிறது இல்லை. அதனால் ஒவ்வொரு வருஷமும் நம்ம டோசேஜ் கூடும். ஒரு கட்டத்தில் போய் டாக்டர் சொல்லிடுவார், இனி இன்சுலின் போட்டே இருங்க மூத்தா போகிற வரையும், கூட்டிகிட்டே இருக்கு டோசேஜ். பாவத்தினுடைய டோசேஜ்களும் கூட்டிகிட்டே இருக்கு. பண்ணுற தப்புகளை நியாயப்படுத்துகிற வேலையை நப்சும் சைத்தானும் எப்பவும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு அக்கிரம் பண்ணாலும் அதில் ஒரு ஏதாவது ஒரு சின்ன இதை வச்சு பரவாயில்ல, நீ இவ்வளோதான் பண்ண, அதை விட ஒன்றா எவ்வளோ ஜினா செஞ்சு முடிச்சு போட்டு ஒருத்தர் அல்லாம தக்கி உஸ்மானி சாப்னு சொல்லி பாகிஸ்தானுடைய முஃப்தி தக்கி உஸ்மானி சாப் எழுதுகிறாங்க கிதாபில், வந்து மசாயில் கேட்டானா ஜினா செஞ்சு முடிச்சு போட்டு. அப்போ எவனோ அவன்கிட்ட சொல்லியிருக்கான், பண்ணது தப்பை பண்ணி தொலைஞ்சு முடிச்சுட்டு இந்த கருவையாவது களைச்சிருக்கலாமில்ல அப்படின்னு சொன்னப்போ சொன்னானா, இல்லை களைக்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் அது மக்ரூஹ்னு சொன்னாங்க. எது இவன் பண்ணது ஆகப்பெரிய ஆறாமல், இதில் என்னென்னா சைடில்
எதுக்கு அவங்க அந்த கிதாபில் எழுதுறாங்கன்னா, நப்சி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். அதாவது நீ என்ன செஞ்சாலும் லேசாக அதில் ஒரு இக்கண்ணா வச்சு இது பரவாயில்ல, இது மக்ரூஹ், இது சின்ன தப்பு தானே, அது போக போக சரியாயிரும். இப்படியே என்னன்னா, காலம் செல்ல செல்ல டெக்னாலஜி வளர வளர நாம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பாவ டோசேஜ் கூடிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்திக்ஃபார் என்கிற பாவ மன்னிப்பினுடைய டோசேஜ் கூட்டியே ஆகணும், கூட்டியே ஆகணும். அல்லாட்ட கதறி கதறி பாவ மன்னிப்பு வாங்கியே ஆகணும். வஃத்தாகி போன எத்தனையோ நல்லடியார்கள், எத்தனையோ நல்லடியார்கள், அவங்கள பின்னாடி வஃத் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் கனவுல பார்த்துருக்காங்க. அவ்வளவு பேரும் சொன்ன பதில்கள் என்ன தெரியுமா, மா நஃபானா மித்ரல் இஸ்திக்ஃபார், நாங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சோமா இல்லையா, அஸ்தஃக்ஃபிருல்லாஹல் அதீம்னு பாவ மன்னிப்பு தேடணுமா இல்லையா, அது தந்த பிரயோஜனம் மாதிரி வாழ்க்கையில் வேறு எந்த அமலும் எங்களுக்கு பிரயோஜனம் தரல. உங்கள் மருமை எப்படி இருந்துச்சு, உங்களை அல்லாஹ் எப்படி நடத்தினா, உங்களுக்கு அவனுடைய ட்ரீட் எப்படி இருந்ததுன்னு கேட்குறாங்க கனவுல. கனவில் பதில் சொல்லுகிற மௌத்தா போன நல்லடியார்கள் அத்தனை பேர் வாயிலும் வர்ற வார்த்தை, இஸ்திக்ஃபார் கைமேல் பலன் தந்ததை போல் எங்களுக்கு வேறு எந்த அமலும் பலன் தரவில்லை. எனவே அந்த அடிப்படையில் இந்த புனிதமான இரவை பயன்படுத்துவோம். கொஞ்ச நேரம் இன்ஷா அல்லாஹ் திக்ரு செய்யலாம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் துவா செய்யலாம். ஆர்வம் உள்ளவர்கள் தஸ்மீ நபில் கூட இன்ஷா அல்லாஹ் தொழுது முடித்து விட்டு செல்லலாம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த புனிதமான இரவினுடைய ஹைரு பரக்கத்துகள் அனைத்தையும் நமக்கு அல்லாஹ் தருவானாக. ஆமீன்.